எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருக்கிறது மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். கதை இந்த மாதிரி இப்போ காட்டில் இருக்கிற மக்கள்லாம் வந்து எப்படி வந்து பா இது பண்ணோம், கவர்மெண்ட் எப்படி அவங்கள பார்க்குறாங்க, அந்த மாதிரியான கதை தான். நல்லா இருந்துச்சு படம். அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு 15 minutes தான் ஒரு மாதிரி இது வந்துச்சு, அதுக்கப்புறத்துலேருந்து நம்மளே உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் படம் தான் சூப்பராக நினச்சாங்க. அபர்நிதி அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. தேங்க்யூ. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. என்ன சிச்சுவேஷன், ஆதார் கார்டு இதனால என்ன யூஸு, என்னன்னு காமிச்சிருக்காங்க. மனுஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா என்னென்ன இது பண்ணுறாங்க, அது ரொம்ப அது பார்க்குறவங்க தான் தெரியும் அதோட ஃபீலிங் அப்படின்னு சொல்லி. மலையில் அவர் வில்லேஜில் இருக்கிறவங்க இதை பற்றி எதுவுமே தெரியாதவங்களுக்கு, பேசிக்காக எதுவுமே தெரியா வேணுங்கிறது எதுவுமே தெரியாதவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு நிராகரிக்கப்படுறாங்க, அதனால் ஒரு உயிரை இழப்பு லைஃப் போகுதுங்கிறத ரொம்ப அருமையாக மெசேஜ் சொல்லியிருக்கேன். அவங்க சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்க விட அந்த மாதிரி ஒரு மலைவாழ் மக்கள் என்ன அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்க என்னென்ன ஒரு கஷ்டத்தை சந்திக்கிறாங்க, அவங்க வந்து என்னென்ன தேவையாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்குறவங்க தான் தெரியும். ஒரு சமூக அக்கறையோடு எடுத்திருக்காங்க. எமோஷனல் பரவாயில்ல, எல்லாமே எல்லாமே சூப்பர். மலைவாழ் மக்களை பற்றி படம் எந்தளவுக்கு உண்மைத்தன்மை எடுத்திருக்காங்க? உண்மைத்தன்மையோடு எடுத்திருக்காங்க. இப்பயும் அங்கே அது மாதிரி இருக்குது அப்படின்றது ரொம்ப கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க, ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக நடிச்சிருக்காங்க. நல்லா பிடிச்சி சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க, எமோஷன் ஆயிடுது. ஃபேமிலியோட படம் பார்க்கலாம் எல்லாருமே. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருக்கிறது மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, எல்லாருமே பிரச்சனைகளை அந்தந்த தளத்துலேருந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு கண்டென்ட் ஃபிலிம், எல்லோரும் பார்க்கணும். ஒரு தடவை படம் நல்லா இருக்குது, டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காரு, லொக்கேஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, அப்புறம் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருக்குது. மலை சார்ந்த மக்களை மலையை வந்து இவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ தியேட்டரில் வந்து இந்த படம் பார்க்கும்போது இன்னும் பிரம்மாண்டம் நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு, ஓவரால் படம் நல்லாயிருக்கு. நல்ல படம், ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்ல கண்டென்ட், மக்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ். ஸோ கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள், எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நல்ல விழிப்புணர்ச்சியான படமாக இருக்கும். இல்லை அது நம்ம டவுன்லேருந்து பார்க்குறோம், ஒவ்வொரு பிரச்சனையும் அந்தந்த தளத்தில் இருக்கிற மக்களிலேருந்து அணுகும்போது தான் நமக்கு உண்மையான நிலவரம் என்னன்னு தெரியுங்கிறது அந்த படம் சொல்ல வருது. ஒரு மீனவர் பிரச்சனைனா நீங்கள் மீனவர் சமூகத்தில் இருக்கிற உண்மையான பிரச்சனையை நீங்கள் ஒரு மீனவராக இருந்து உணர்ந்தால் மட்டுமே உங்களுக்கு தெரியுமே தவிர ஜஸ்ட் சிட்டி லைஃப்லேருந்து பார்க்க முடியாது. ஸோ ஒவ்வொரு பிரச்சனையும் அந்தந்த தளத்துலேருந்து அணுகணுங்கிறது தான் அந்த படம் சொல்லுது. ஸோ அந்த வகையில் நல்லாயிருக்கு, உண்மையிலே நமக்கே அது ஒரு உணர்வுபூர்வமான விஷயமா இருக்குது, நம்ம அந்த தளத்துலேருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படம். பப்ளிக் சிட்டி ஆனால் இன்னும் நல்லாயிருக்கும், மக்கள் நிறைய தெரிஞ்சிக்கணும் இன்னும் இதை பற்றி. நிறைய பேர் இது பப்ளிக் சிட்டி ஆகணும் ஃபஸ்ட்டு, இந்த படம் அந்த அளவுக்கு நல்லா பண்ணணும். படத்தில் சென்டிமெண்ட் நல்லா கொடுத்துருக்காரு. இப்போ சமூக அக்கறை உள்ள படம் சார் இது, அதில் என்ன இயற்கையை சீரழிக்கிறது, ஒவ்வொரு கார்பெண்டர் ஒன்று சீரழிக்கிறது, அதெல்லாம் மக்கள் ஒவ்வொருத்தரும் இது பார்க்க வேண்டிய படம். ஹீரோ ஹீரோயின் எல்லாம் எதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. அதாவது அரசு சலுகை கொடுத்தாலும் அரசு அதிகாரிகள் காற்று அழைச்சதுனால ஒவ்வொரு உயிரிழப்பு ஏற்படுது. ஒரு ஆம்புலன்ஸு சலுகை கிடைக்கிறது கூட இலவசம் போட்டு அவங்க அதுக்குள்ள 2000 3000 இருக்காங்க, அதெல்லாம் ஒரு தவறான விஷயமா பார்க்குறேன் சார். எல்லாம் படம் நல்லா இருக்குது, எல்லாரும் பார்க்க வேண்டிய சமூக அக்கறை உள்ள படம் சார். ரேட்டு நல்லா பண்ணியிருக்காரு சார். ரொம்ப 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 நல்லா இருக்குங்க மூவி வந்து, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் குழந்தை எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மெசேஜும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஆக்சுவல் ட்ரூத் தான் பேசியிருக்காங்க மூவியில். இட் இஸ் ஆக்சுவலி இட் கேன் கனெக்ட் டு எவ்ரி சிங்கிள் பர்சன் ஆஃப் அன் இண்டியன். எல்லாருக்குமே இது என்னென்ன தெரியணும், கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்வாயன்மெண்ட் என்ன ஆயிடுச்சிருக்குன்னு தெரியணும். எல்லாருமே ரொம்ப அழகாக நடிச்சாங்க. குழந்தை மட்டும் பேசே இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா. சென்டிமெண்ட் இட்ஸ் டச் தி ஹார்ட். தேங்க்யூ. ஸ்டோரி, சினிமாட்டோகிராஃபி, ஆக்டிங், எல்லாரோட ஆக்டிங், மியூசிக்கும் நல்லா இருந்தது. அப்புறம் ரொம்ப இமோஷ்னலி டச்சிங்காக இருந்தது, ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. சூப்பராக இருக்கு, புதுசாக இருந்தாலும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க.
ரொம்ப நல்லா இருந்தது விஷுவலி ப்ளீசிங்காக இருந்தது எல்லாமே சீனரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் மியூசிக் வாஸ் ஆல்சோ குட் ஆக்டிங் வாஸ் குட் நல்லாவே நல்லா இருந்தது இமோஷ்னலாக இருந்தது ரொம்ப இந்த லாஸ்ட் சீன் பார்த்துட்டு வரும்போது ஓகே ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஓகே இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு சொல்லிட்டு நாங்களும் எதிர்பார்க்கல ஓகே இப்போது தியேட்டரில் கூட்டம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஓகே ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வரணும் படம் பார்க்கணும் ஓகே ஒரு நல்ல படம் ஒன்று கொடுத்துருக்கோம் வாங்க தியேட்டருக்கு படம் பாருங்கள் இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுங்க தேங்க்யூ ஆமாம் ஆக்சுவலி இது ஒரு ஃபீல் குட் மூவி தான் ஒரு நல்ல மெசேஜ் இருக்கும் அந்த மெசேஜ் ரொம்ப அழுத்தமாக இருக்கும் ஸோ அது ஆக்சுவலி அது கன்வே பண்ணுறதுக்கு ஒரு சின்ன முயற்சி தான் அந்த சோஷியல் மெசேஜ் அந்த இந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா அது நம்ம படத்தோட வெற்றின்னு தான் சொல்லலாம் ஓகே ஸோ ஒரு ஒரு விதத்தில் ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் வெல்கம்